விரைவு செய்திகள். அதிகரித்து வரும் கொரோனா தொற்றால் சுகாதார கட்டமைப்பில் நாடு பெரும் சவாலை எதிர்கொண்டுள்ளதாக தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையின் இயக்குநர் ரன்தீப் குலேரியா தெரிவித்துள்ளார். மீண்டும் கடந்த 6-7 மாதங்களுக்கு முன்பு நாம் மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு திரும்ப வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். பல்வேறு காரணங்களால் கொரோனா தொற்று வேகமாக பரவி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். பீகார் முன்னாள் முதலமைச்சரும் ராஷ்டிரிய ஜனதாதள் கட்சியின் தலைவருமான லல்லு பிரசாத்திற்கு கால்நடை தீவன ஊழல் வழக்கில் ஜாமீன் வழங்கி ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பல கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றதாக கால்நடை தீவன ஊழல் வழக்கில் அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. 39 மாதங்களுக்கு மேலாக சிறையிலிருந்து வரும் அவருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டதை அடுத்து அண்மையில் தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதனிடையே தும்கா கருவூலத்திலிருந்து ஊழல் நடைபெற்றது தொடர்பான 4வது வழக்கில் ஜாமீன் கோரி தொடரப்பட்ட மனுவிற்கு நிபந்தனைகளுடன் ஜாமீன் வழங்கி உத்தரவிடப்பட்டுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் மருத்துவமனை ஒன்றில் நேரிட்ட தீ விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். விபத்து ஏற்பட்டதை அடுத்து பிற நோயாளிகள் மற்ற மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். விபத்து தொடர்பான விசாரணை நடைபெற்று வருவதாக கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் தர்கேஸ்வர் பட்டேல் தெரிவித்துள்ளார். ஹரியானா மாநிலம் குருகிராமில் ரெம்டிசிவர் மருந்தினை கள்ளச்சந்தையில் விற்ற 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 5400 ரூபாய் மதிப்புள்ள ரெம்டிசிவர் மருந்தினை 25,000 ரூபாய்க்கு விற்கப்பட்டதாகவும் அரசால் விநியோகிக்கப்படும் மருந்து எப்படி வெளிச்சந்தையில் விற்பனைக்கு கிடைத்தது என்பது குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரி தெரிவித்துள்ளார். சென்னை வேளச்சேரி சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட 92வது எண் வாக்குச்சாவடியில் நடைபெற்ற மறு வாக்குப்பதிவில் 34% பேர் வாக்களித்துள்ளனர். மொத்தமுள்ள 548 வாக்காளர்களில் 186 பேர் வாக்களித்துள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. கடந்த 6ஆம் தேதி நடைபெற்ற தேர்தலில் இதே வாக்குச்சாவடியில் 220 வாக்குகள் பதிவாகியிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆவடி மாநகராட்சியில் கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக வாக்காளர் பட்டியல் மூலம் அனைவருக்கும் கொரோனா தடுப்பூசி செலுத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மாநகராட்சி ஆணையர் நாராயணன் தெரிவித்துள்ளார். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளையும் தடுப்பூசி முகாம்களையும் பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த தடுப்பூசியை இதய நோய் உள்ளவர்களும் போட்டுக் கொள்ளலாம் என்றும் ஏற்கனவே தொற்று பாதிப்பு ஏற்பட்டவர்களும் போட்டுக் கொள்வதால் திரும்ப நோய் தொற்று வராமல் பாதுகாக்கலாம் என்றும் அவர் கூறினார். தடுப்பூசி மூலம் உயிரிழப்பு முற்றிலும் தடுக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். உதகமண்டலத்தில் கோடைக்கால சுற்றுலா பயணம் மேற்கொண்டுள்ள பயணிகள் அங்குள்ள தினசரி நகராட்சி சந்தைக்கு வருவதால் கடை உரிமையாளர்கள் தொழிலாளர்கள் கட்டாயம் கொரோனா பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று நகராட்சி ஆணையர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களான பேருந்து நிலையங்கள் சுற்றுலா தளங்கள் நகராட்சி சந்தைகள் மற்றும் உழவர் சந்தைகளில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை முறையாக பின்பற்ற வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் நேற்று பல்வேறு இடங்களில் நிழல் இல்லாமல் காணப்பட்டதால் பொதுமக்கள் ஆச்சரியமடைந்தனர். மன்னார்குடி திருத்துறைப்பூண்டி கூத்தாநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் மதியம் 12 மணி முதல் 12:15 வரை வெவ்வேறு நிமிடங்களில் ஒவ்வொரு ஊரிலும் நிழல் இல்லாத நேரத்தைக் கண்டு பொதுமக்களும் சிறுவர்களும் ஆச்சரியம் கொண்டனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே கள்ளநோட்டு அச்சடித்த 2 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து 2,10,000 ரூபாய் கள்ளநோட்டுகளும் நகல் எந்திரம் மற்றும் வண்ண காகிதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. கடந்த சில நாட்களாக அதிகமாக 500 மற்றும் 200 ரூபாய் கள்ளநோட்டுகள் புழக்கத்தில் உள்ளதாக கிடைத்த தகவலை அடுத்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு இருவரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட இருவரும் பவானி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பின்னர் சிறையில் அடைக்கப்பட்டனர். தமிழகத்தின் பாரம்பரிய தற்காப்பு கலைகளில் ஒன்றான சிலம்பாட்டத்திற்கு மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகம் வழங்கியுள்ள அங்கீகாரத்திற்கு அகில இந்திய சிலம்பு சம்மேளனம் நன்றி தெரிவித்துள்ளது. மத்திய அரசின் இந்த அங்கீகாரத்தின் மூலம் நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் சிலம்பு போட்டிகள் அந்தந்த மாநில அரசின் அங்கீகாரத்துடன் நடத்துவதற்கு வழிவகை ஏற்பட்டுள்ளதாக அந்த அமைப்பு கூறியுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.